வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பீட்ரூட் ரெசிபி. சாதாரண நம்ம பீட்ரூட்டை வச்சுட்டு பொரியல் இந்த மாதிரி தான் செய்வோம். இன்றைக்கி நம்ம அதை வச்சுட்டு ஒரு சாம்பார் செய்ய போகிறோம். நல்ல ஹெல்த்தியான சாம்பாரும் கூட நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் என்னுடைய சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோவை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட்ரூட் சாம்பாருக்கு 50 கிராம் துவரம் பருப்பு எடுத்துருக்குங்க. இது கழுவி நான் ஒரு 10 நிமிஷம் நனையிட்டேன். அப்போ நமக்கு நல்லா வெந்து அடைக்கும். இப்போ நான் பருப்பை கழுவி எடுத்துட்டேங்க, நனைய வச்சுக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும்ங்க. அதுக்குள்ளே நான் பீட்ரூட்டை வெட்டி ரெடி பண்ணிக்கிறேன் வேக வைக்கிறதுக்கு. இப்போ நான் பீட்ரூட்டை வெட்டி எடுத்துருக்கேங்க, 200 கிராம் எடுத்திருக்கேன் வெட்டி. இப்போ வேக வச்சுக்கிறோம். நல்லா இந்த மாதிரி நல்லா ரெட் கலராக பார்த்து வாங்கிக்கோங்க. பீட்ரூட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க. நான் பீட்ரூட்டுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். ப்ரெஷர் வரும், நம்ம வெயிட் போட்டுக்கிறோம். ப்ரெஷர் வர தொடங்குதுங்க, நம்ம போட்டுக்கிறோம் வெயிட்டை. இப்போ பெரிய பீஸாக நான் வெட்டி போட்டுறதுனால, சாம்பார் கஷ்ண மாதிரி நான் வெட்டி போட்டுறதுனால 2 விசில் வச்சு எடுத்துக்கிறோங்க. இப்போ 2 விசில் வந்துச்சுங்க, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கிறோங்க. 1/2 டீஸ்பூனுக்கு எடுத்துருக்கேன் மஞ்சப்பொடி. ஜீரகம் கொஞ்சம், சிறிய ஜீரகம், லைட்டாக காயப்பொடி. நான் கேஸ்டர் ஆயில் எடுத்துருக்கேன், விளக்கெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிறோம். பருப்பு நல்லா வெந்துடும். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குங்க. ஊற்றுனா ஊற்றிக்குங்க, இல்லைன்னா எந்த எண்ணெய்னாலும் நம்ம ஊற்றிக்கிறலாம். பருப்பு கூட பொங்கியும் தட்டாது, வேகமாகவும் வெந்துடும். பருப்பு முங்குற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ப்ரெஷர் வரும், வெயிட் போட்டுக்குறோங்க. நான் வாழம்புளி எடுத்துருக்கேங்க, சாம்பாருக்குன்றனால நான் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு புளி வேணான்னா நீங்கள் தக்காளியே கூட ஒரு பழம் எக்ஸ்ட்ரா சேர்த்து போட்டுக்கோங்க. புளி வேண்டானா ஒரு லெமன் சைஸில் அதில் பகுதி தான் எடுத்துருக்கேன், 1/2 தான் எடுத்துருக்கேன். அப்போ தண்ணியில் ஒன்றானே வச்சுக்கோங்க. நம்ம சாம்பார் வைக்கிங்களே அது ரெடி ஆகிக்கிறோம், ஊட்டி வந்துக்கிறோம். இருக்கட்டும். ப்ரெஷர் வந்துருச்சுங்க, வெயிட் போட்டுக்கிறோம். நம்ம விசில் வரட்டும். ரெண்டு விசில் வந்துருச்சுங்க. 1 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிறோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறோங்க. இப்போ அதுங்க ப்ரெஷர் போயிருச்சு, வெயிட் எடுத்துக்கிறோம்.
கேட்டிங்களா நல்லா வெந்திருக்கு, வெந்திருக்குங்க. பின்ன நமக்கு சாம்பார்லேயும் கொஞ்சம் வேகப்போ அப்போ கரெக்டாக நமக்கு வந்துடும். பீட்ரூட்டை நான் எடுத்துக்கிறேன் ஒரு பவுலில். இப்போ நான் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க. இந்த தண்ணியை நம்ம ரசம் வச்சுக்கிறலாம், பிள்ளைகளுக்கு நம்மளே எல்லோரும் கொடுத்துக்கிறலாம், நல்லாயிருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நான் பீட்ரூட் ரசம் போட்டிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்துங்க. நான் இந்த பீட்ரூட் சாம்பாரில் வீடியோவில் லிங்க் தரேன், அதையும் பார்த்துக்குங்க. நல்லாயிருக்கும், தண்ணியை வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க. இதிலே நம்ம ரசம் வச்சுக்கலாம், பீட்ரூட் ரசம் நல்லா ஹெல்த்தியானதும் கூட. இது இருக்கட்டும்ங்க. இப்போ நீங்கள் இந்த தண்ணி நீங்கள் ரசம் வைக்கலைன்னா கூட அப்படியே நீங்கள் வீட்டில் பிள்ளைக யாருனாலும் பெரியவங்க கூட இருந்தால் கூட கொஞ்சமாக லைட்டாக இல்லை பெப்பர் போட்டுக்கலாங்க. பீட்ரூட் தண்ணியை வேஸ்ட்டு பண்ண வேணாம், ரசம் வைக்கணாலும் வச்சுக்குங்க. இப்போ நம்ம காய் வச்ச தண்ணியெலாம் குடிப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் லைட்டாக இப்போ பெப்பர் ஒரு சிட்டிகை பெப்பரும் கொஞ்சமாக லைட்டாக உப்பும் போட்டுட்டு ஒரு சிட்டியை கால் டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கலக்கி விட்டு அப்படியே கூட நீங்கள் குடிச்சிக்கிறலாங்க. பீட்ரூட் தண்ணி நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டாம், காய் வேக வச்ச தண்ணி. இப்போ எல்லா காயும் வச்சு வேக வச்சு கூட இந்த மாதிரி கூட நம்ம தண்ணி எடுத்து ஒரு சிட்டியை பெப்பரும் உப்பும் போட்டு கூட ஒன்று நல்லெண்ணெய் ஊற்றி குடித்தா பெரியவங்களும் குடிக்கலாம், வீட்டில் யாருக்குனாலும் கொடுக்கலாங்க. நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியானது, பிளட் இல்லைன்னா பிளட்டு கூடும் செய்யும். அதுக்காகத்தான் இதை அப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டு மிக்ஸ் பண்ணி உப்பும் பெப்பரும் போட்டு டேஸ்ட்டுக்கு தான் அந்த இது போட்டது, உப்பும் பெப்பரும். நல்லா குடிச்சிடலாம், வெது வெதுன்னு நல்லா டீ குடிக்கிற மாதிரி நல்லா வெது வெதுன்னு பொறுக்க பொறுக்க குடிச்சிருங்க, சூடு பொறுக்க நல்லாயிருக்கும். வேஸ்ட்டு பண்ணாதீங்க, அதனால தான் நான் சொன்னது. இந்த மாதிரி நம்ம பருப்பு வெந்திருக்கான்னு பார்த்துக்குறோங்க. ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. நல்லா வெந்திருக்குங்க, நல்லா சோஃப்டாக நல்லா மெதுவாக இருக்குது வெந்து. இப்போ நம்ம அதை மாற்றிக்கிறோம். சோத்து காண்டேன்னா இப்போ பீட்ரூட் சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கிறோம். பாத்திரம் சூடாயிடுச்சுங்க, எண்ணெய் ஊற்றிக்கிறோம். சன்ஃப்ளவர் ஆயில் கையில் என்ன எண்ணெய் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. சன்ஃப்ளவர் இருந்தால் நல்லெண்ணெய் எதுனால் ஒரு ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்குங்க. பெருசாக இருந்தால் வெட்டி போடுங்க, சிறுசாக இருந்தால் நீங்கள் அப்படியே உரிச்சு போட்டுக்கோங்க. மூணு நம்பர் பச்சை மிளகாய் எடுத்துருக்கீங்க. இப்போ நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன், மீடியம் சைஸில் தான். பெருசாக இருந்தால் ஒன்று போட்டுக்கோங்க, இல்லை சிறுசாக இருந்தால் ரெண்டு சைஸ் எடுத்துங்க தக்காளி. ஏன்னா நான் நேரத்தே முதைய சொன்ன மாதிரி தான், புளி வேணும்னா நீங்கள் புளி எடுத்து ஊற்றிங்க, இல்லைன்னா தக்காளி கூட ரெண்டு சேர்த்து போட்டுக்கிட்டால் போகணுட்டா, புளி வேண்டாம் அப்படின்னா. சில பேர் புளிப்பு விரும்ப மாட்டாங்க, அதனால் தக்காளி மட்டும் போட்டு நீங்கள் சாம்பார் வச்சுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ அரை டீஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறேன் தக்காளி வதங்கிறதுக்காக. இப்போ நான் உப்பு போட்டுருக்கனால ஒரு நிமிஷம் சிம்மில் போட்டுக்கிறோங்க, தக்காளி வதங்கிடும், நம்ம மூடி வச்சுக்கிறோம், தக்காளி வேகமாக வதங்கி கிடைக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டு மூடி வச்சுக்கோம். தக்காளி வதங்கும்னா நம்ம உப்பு போட்டு கிண்டி விட்டு மூடி வச்சுக்கலாம், தக்காளி வேகமாக வதங்கிடுங்க. இப்போ நம்ம எடுத்து பார்த்துக்கோம். இந்த தக்காளிலாம் கொஞ்சம் நமக்கு மடங்கி கடைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, வெந்திருக்கு தக்காளிலாம்.
வெந்தது போதுங்க. இப்போ சாம்பார் பொடி 1.5 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. டிஃபன் சாம்பார் பொடி தான் நான் எடுத்திருக்கேன். ஏற்கனவே நான் டிஃபன் சாம்பார் பொடி வீடியோ போட்டிருக்கேன். அதுவே நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே நம்ம டிஃபன் சாம்பார் சாம்பாருக்கு யூஸ் பண்ணும்போது 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா மிளகா பொடி மல்லி பொடி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி பொடி. அப்போ இங்கே நம்ம போடும்போது சாதாரண சாம்பாருக்கு நல்லா இருக்குங்க. டிஃபன் சாம்பாருன்னு போடும்போது நீங்கள் மல்லிப்பொடி மிளகா பொடி போடாதீங்க. இந்த டிஃபன் சாம்பார் பொடி மட்டும் நீங்கள் போட்டு வச்சா போதும், நல்லாயிருக்கும். உரப்புக்கு வேணால் நீங்கள் லைட்டாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, உங்கள் காரத்தக்கன மிளகா பொடி மட்டும் போட்டுக்கோங்க. மல்லிப்பொடி தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி காய் எல்லாம் போட்டு வைக்கும்போது இந்த மாதிரி சாம்பார் டிஃபன் சாம்பார் பொடியை போட்டு எக்ஸ்ட்ரா மிளகா பொடி மல்லிப்பொடி மட்டும் நம்ம போட்டால் போதும், சாம்பார் நல்லாயிருக்குங்க. இதுக்கு நம்ம தனியாக சாம்பார் பொடி இது பண்ண வேண்டாம். உங்களுக்கு சாம்பார் பொடி குழம்பு பொடி வேணால் சொல்லுங்கள், வீடியோ நான் போடுறேன், கீழே கமெண்டில் கேளுங்க. பின்னா எப்போ உரப்பு உங்களுக்கு காரத்தாக்குனா நீங்கள் போட்டுக்கங்க. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் உரப்பு மிளகா பொடி எடுத்திருக்கேன், அது கரெக்டாக வரும். இதுலேயும் காரம் கூடுதலாக சாப்பிட்றவங்கன்னா நீங்கள் போட்டுக்கங்க. 2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் மிளகா பொடி போட்டுக்கோங்க. ஏற்கனவே பருப்பில் வேகக்கும் போது 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். காயப்பொடி வாசத்துக்கு, பருப்புலையும் நான் வேக வச்சு போட்டிருக்கேன். கேஸ் ட்ரபுளுக்கு இதுக்கெல்லாம் நல்லதாங்க பருப்பு. நம்ம பருப்பு சாம்பார் வைக்கும்போது காயப்பொடி போடுறது நல்லது தான். கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பொடி போடும்போது சிம்மில் வச்சுட்டு பொடி போடுங்க, இல்லைன்னா பொடியெலாம் கறி போயிடும். நமக்கு அப்புறம் சாம்பார் கலர் மாறி போயிடும், பார்க்க நல்லா இருக்காது, சாப்பிடவும் டேஸ்ட் வித்தியாசம் ஆயிரும். இப்போ நான் ஏற்கனவே வேக வச்ச பீட்ரூட்டையும் நம்ம போட்டுக்கிறோங்க. இப்போ ஏற்கனவே பீட்ரூட்டில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். நம்ம எல்லாம் கூட்டி எல்லாம் செய்யும்போது நம்ம அந்நேரம் உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ பருப்பு வேக வச்சுருக்கேன். நீங்கள் எனக்கு இந்த வெந்தது போகிற, ஏன்னா அதிலே கொதிக்கும்போது கொஞ்சம் கூட கொஞ்சம் வெகும்போது கரெக்டாக வரும். இல்லைன்னா நீங்கள் ஒரு கடை கடைச்சிக்குங்க, மத்து வச்சு பருப்பு மத்து வச்சுட்டு வச்ச பருப்பையும் ஊற்றிக்கிறேன். 1/2 டீஸ்பூனுக்கு கல் உப்பு போட்டுக்கங்க. எல்லாம் சேர்ந்து 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைத்தக்கன உப்பு போட்டுக்கோங்க. சில பேர் உப்பு கூடுதல் சாப்பிடுவாங்க, சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க. அப்போ அதை அனுசரித்து நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. நானும் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கல் உப்பு போட்டிருக்கேங்க. கொதி வரட்டும். கடைசியில் நம்ம லைட்டாக புளி தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ ஊற்ற வேண்டாம், கொதி வரட்டும். அடைச்சி வச்சுக்கிறோங்க 1 நிமிஷம், கொதி வரட்டும். இப்போ கொதி வருதுங்க, வரட்டும். நம்ம ரொம்ப மூடிச்சுன்னா இப்போ சிலப்போ பருப்பு போட்டுருக்கனால பொங்கி தட்டிடும், மூடிலாம். அதனால் நான் எடுத்துக்கிறோம். இப்போ திறந்தே கொதிக்கட்டும். நம்ம வாரத்தில் 1 நாள் இந்த மாதிரி பீட்ரூட் சாம்பார் வச்சு சாப்பிடுங்க. ஒரு சேஞ்சாக மாற்றி இந்த மாதிரி டெய்லி ஒரே எல்லா காயும் போட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சாம்பார் வைக்கும்போது நல்லாயிருக்குங்க, உடம்புக்கும் ஆரோக்கியமானும் கூட. பிள்ளைய பீட்ரூட் வெஞ்ச நம்ம பொரியல் வச்சு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி சாம்பாரில் வச்சு கொடுக்கும்போது அப்போ அதுந்த ஜூஸ் எல்லாம் சாம்பாரில் வந்து நம்ம கொடுத்துடலாம், சாப்பிடுவாங்க விரும்பி. பீட்ரூட் சாம்பார்னே அவங்களுக்கு தெரியாது. இப்போ சாம்பார் கொதிக்குதுங்க. லாஸ்ட் ஸ்டேஜில் நம்ம புளி ஊற்றுக்கோங்க. ஏன்னா முதல்ல புளி ஊற்றும்போது காயெல்லாம் கொஞ்சம் கண்ணி போகும், வெறச்சுக்கணும் வெந்த காய் கூட. அப்போ புளி எப்பயுமே சாம்பாருக்கு புளி கரைக்கும் போது ஒரு தடவை மட்டும் ஃபஸ்ட்டு அந்த கரைக்கிறத மட்டும் ஊற்றுங்க. அடுத்தடுத்து நீங்கள் 2வது 3வதுன்னு கரைச்சி ஊற்றாதீங்க, புளிப்பு டேஸ்ட்டு கூடி போகும், சாம்பார் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஒரு ஃபஸ்ட்டு தடவை மட்டும் நம்ம கரைச்சிட்டு ஊற்றினா போதும், கரெக்டாக இருக்கும் நமக்கு புளி எல்லாம் டெக்ஸ்சரு.
இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இறக்கி வச்சுட்டு தாளிச்சுக்கிறோங்க. இப்போ தாளிச்சுக்கிறோங்க, பாத்திரம் வச்சுக்கிறோம். எப்பயும் பிடி உள்ளனே இங்கிட்டு வைக்காதீங்க, நம்ம மேலே விழுந்துரும். இப்படி வச்சுக்கோங்க தாளிக்கும் போது. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன். வெங்காயம் நறுக்கி வச்சு தாளிக்குதா. வத்தலையும் போட்டுக்கிறோங்க. கருவேப்பிலை. இதுக்கு முன்னாடி நான் டிஃபன் சாம்பார் பொடி போட்டிருக்கீங்க, காய் இல்லாமல் தான் வச்சு போட்டிருக்கேன். சிம்பிளாக நல்லாயிருக்கும், அதையும் போய் பார்த்துக்கோங்க. ஹோட்டல் சாம்பார் டேஸ்ட்டுக்கே இருக்கும் டிஃபன் சாம்பார். அதையும் நான் வீடியோவில் லிங்க் தாரேன், பார்த்துக்கோங்க. இப்போ தாளிச்சு ஊற்றிக்கிறோங்க சாம்பாரில். இப்போ நான் மல்லி இலையும் போட்டுக்கிறோங்க. ஆரோக்கியமான ஹெல்த்தியான பீட்ரூட் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்டில் எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, யாருக்குனாலும் ஒரு ஆளுக்குனாலும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. Thank you.